வெல்கம் டு அன்னம் சமையலறை. இன்றைக்கி நம்ம புரோக்கன் வீட்டை வச்சு ஆர்டர் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க, ஒரு டம்ளர் புரோக்கன் வீட் போட்டுக்கோங்க, ரெண்டு டீஸ்பூன் ரவை போட்டுக்கோங்க. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கலந்து தட்டு போட்டு மூடி ஒரு ஹாஃப் அன் அவர் வச்சுடுங்க. ஹாஃப் அன் அவர் கழித்து இந்த மாதிரி இருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, தேவையான அளவு உப்பு, ஒரு டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ். ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு கேரட் திருவி போட்டுக்கோங்க. ஒரு இன்ச்சு இஞ்சி திருவி போட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை இது மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். தவா சூடானதை ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு டிஷ்யூ பேப்பரால் துடைச்சி விட்டுக்கோங்க. ஒரு கரண்டி அடமாவை எடுத்து அதில் ஊற்றி பரப்பி விட்டுக்கோங்க. பரப்பி விடுறதுக்கு இந்த மாதிரி தெளுக்கான கரண்டி இருந்தால் நல்லாயிருக்கும். இதில் வந்து நார் சத்து நிறையா இருக்குது. டயபிட்டிஸ் அவங்களுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப நல்லது. ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்படியே கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகும்போது திருப்பி போட்டுக்கோங்க. உங்களுக்கு எண்ணெய் வேணும்னா ஊற்றிக்கோங்க. கொஞ்ச நேரம் கழித்து திருப்பி போட்டுக்கோங்க. புரோக்கன் வீட்டாடை ரெடி ஆகிடுச்சு. இது கூட தேங்காய் சட்னி வெல்லம் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.